மவுண்ட் ஜியூன் மெட்ரிக் பள்ளி புதுக்கோட்டை ஐந்தாம் வகுப்பு தமிழ் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம் இந்த வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இலக்கணம் மரபு சொற்கள் பற்றி பார்க்க போகிறோம் இலக்கணத்தில் மரபு சொற்கள் பற்றி பார்க்க போகிறோம் முதலாவதாக இலக்கணம் என்றால் என்ன இலக்கணம் என்பது ஒரு மொழியை பிழையில்லாமல் பேசவும் எழுதவும் துணை புரிவது இலக்கணமாகும் நாம் போன வகுப்புலேயே பார்த்துருக்கோம் இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இலக்கணம் என்பது ஒரு மொழியை பிழை இல்லாமல் பேசவும் எழுதவும் துணை புரிவது இலக்கணமாகும் அடுத்து மரபு சொற்கள் என்றால் என்ன மரபு சொற்கள் என்பது நம் முன்னோர்கள் எப்பொருளை எச்சொல்லால் எவ்வாறு வழங்கினார்களோ அப்பொருளை அச்சொல்லால் அவ்வாறே வழங்குவது மரபு நம்ம தாத்தா பாட்டிலாம் ஒரு பொருளுக்கு பெயர் வச்சிருக்காங்க அந்த தான் நம்ம என்ன பண்ணுறோம் இன்னும் சொல்லிட்டே வரும் அதுதான் நம் முன்னோர்கள் எப்பொருளை எச்சொல்லால் எவ்வாறு வழங்கினார்களோ அப்பொருளை அச்சொல்லால் அவ்வாறே வழங்குவது மரபு சரி இதோட பயிற்சிகளை பார்க்கலாம் வாங்க மரபு சொற்களை நம்ம ஐந்து வகையாக ஐந்து வகைப்படுத்தலாம் மரபு சொற்களை ஐந்து வகைப்படுத்தலாம் அவை என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒலி மரபு சொற்கள் விலங்குகளின் இளமை பெயர் மரபு சொற்கள் வினை மரபு சொற்கள் தாவரங்களின் உறுப்பு பெயர் மரபு சொற்கள் இருப்பிட மரபு சொற்கள் சரிங்களா இப்போ ஒன்று ஒன்றா முதலந்து பார்த்துட்டு வருவோம் வாங்க முதலாவது ஒளி மரபு சொற்கள் அதாவது விலங்குகள் எழுப்பக்கூடிய ஒளியை நாம் ஒவ்வொரு விதமாக சொல்லுவோம் எல்லா விலங்குகளும் ஒலி எழுப்பும் ஒவ்வொரு விலங்கும் எழுப்பக்கூடிய ஒலிக்கு ஒவ்வொரு பேர் நம் முன்னோர்கள் வச்சுருக்காங்க அதுதான் ஒளிமரபு எடுத்துக்காட்டு குரங்கு எழுப்பக்கூடிய ஒளிக்கு பேர் அலப்பும் குயில் கூவும் ஆடு கத்தும் சிங்கம் முழங்கும் நாய் குறைக்கும் புலி உரும்பும் யானை பிளிரும் ஆந்தை அலரும் மயில் அகவும் பாம்பு சீரும் சரிங்களா இதெல்லாம் ஒளி மரபு அதுக்கு அடுத்தது இளமை பெயர் மரபு சொற்கள் அதாவது விலங்குகள் தங்களுக்கு குட்டிகள் போடும் இல்லையா விலங்குகளுடைய குட்டிகளுக்கு என்ன பெயர் சொல்லணும் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஆடோட குட்டிக்கு பேர் ஆட்டுக்குட்டி கோழி குஞ்சு குதிரை குட்டி குரங்கு குட்டி மான் கன்று யானை கன்று சிங்க குருளை சிங்க குட்டின்னு சொல்லக்கூடாது சிங்க குருளை கீரி கீரிப்பிள்ளை அணில் பிள்ளை சரிங்களா விலங்குகளோட குட்டிகள் அதாவது அதோட குழந்தைகள் விலங்குகளின் குழந்தைகளுக்கு என்ன பெயர் சொல்லணும் அப்படிங்கிறது தான் இந்த பெயர் மரபு சொற்களில் பார்த்தோம் ஆட்டுக்குட்டி குதிரைக்குட்டி குரங்கு குட்டி மற்றதெல்லாம் கோழி குஞ்சு மான் கன்று யானை கன்று சிங்க குருளை புலிப்பறல் கீரிப்பிள்ளை அணீர் பிள்ளை சரிங்களா அடுத்து நாம் என்ன பார்க்க போகிறோம் வினை மரபு சொற்கள் வினைனா என்னது ஒரு செயலை செய்கிறது வினைனா ஒரு செயலை செய்கிறது தான் வினை அப்படின்னு சொல்லுவோம் அந்த வினை மரபு சொற்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அம்பு எய்தார் தான் சொல்லணும் அம்பு விட்டார் அப்படின்னு சொல்லக்கூடாது அம்பு எய்தார் ஆடை நெய்தார் பூ பறித்தால் மாத்திரை விழுங்கினான் நீர் குடித்தான் சோறு உண்டான் கூடை முடைந்தான் சுவர் எழுப்பினார் முறுக்கு தின்றான் பால் பருகினான் இப்படிதான் சொல்லணும் நம்ம வேறு விதமாக சொன்னோன்னா அது தவறுதலாக இருக்கும் நம்ம தவறாக பேசுகிற மாதிரி இருக்கும் அதுக்கு அடுத்து வினைப்பு மரபு சொற்கள் அடுத்தது உறுப்பு மரபு பெயர்கள் உறுப்புகளை எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்க்க போகிறோம் மா பழா வாழை இதனோட இலைகளை நம்ம இலைன்னு தான் சொல்வோம் மா இலை பலா இலை வாழை இலை அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி ஈச்சம் தென்னம் தென்னை பனை ஈச்சம் தென்னை பனை இதனுடைய இலைகள் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஓலை அப்படின்னு சொல்லுவோம் அதை இலைன்னு சொல்லக்கூடாது ஈச்சம் ஓலை தென்னை ஓலை பனை ஓலை அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கு அடுத்தது கம்பு கேழ்வரகு சோளம் இதனுடைய இடைகள் எப்படி சொல்லுவோம் தட்டை அப்படின்னு சொல்லுவோம் கம்பந்தட்டை கேழ்வரகு தட்டை சோளத்தட்டை அப்படின்னு தான் சொல்லணும் அது மாதிரி நெல் புல் திணை அதெல்லாம் தாள் அப்படின்னு சொல்லுவோம் நெல் தாள் புல் தாள் தாள் அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி அவரை கத்திரி வெள்ளரி அதெல்லாம் பிஞ்சு அவரை பிஞ்சு கத்தரி பிஞ்சு வெள்ளரி பிஞ்சு அப்படின்னு சொல்வோம் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் இருப்பிட மரபு சொற்கள் இருப்பிடம் அதாவது நாம் எங்கே வாழ்கிறோம் நம்ம வீட்டில் வாழ்கிறோம் அந்த வீடுங்கிறதே நம்ம தாத்தா பாட்டி நமக்கு சொல்லி கொடுத்தது தான் இல்லையா அது மாதிரி விலங்குகள் வாழக்கூடிய இடத்துக்கு தான் அதுங்க வீடுன்னு சொல்லுவோம் இல்லையா அதை எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்க்க போகிறோம் கரையான் வாழக்கூடிய இடத்துக்கு பேர் புற்று கரையான் வாழக்கூடிய இடத்துக்கு பேர் புற்று மாடுகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் மாட்டுத் தொழுவம் கோழிகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு பெயர் கோழி பண்ணை சிலந்தி வலை நண்டு வலை ஆட்டுப்பட்டி குதிரை கொட்டில் குருவி கூடு எலி வலை யானை கூடம் யானைகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் யானை கூடம் அடுத்து இதுவரையும் பார்த்த மரபுச் சர்க்கல்லாம் என்ன பண்ணும் நீங்கள் வீட்டில் படித்து பார்க்கணும் சரிங்களா நன்றி குழந்தைகளே